நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சீனாவினுடைய கனவு திட்டமானது தூள் தூள் ஆகியிருக்கிறது. இந்த உலகையே தன் ஆட்சிக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைத்த ஜி ஜின்பிங் சீன அதிபருடைய கனவு கலைந்து போயிருக்கிறது, தூள் தூளா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்திலுக்கு எந்த நாடா இருந்தாலும் சீனாவை கேட்டுதான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று ரகசியமாக நயவஞ்சகத்தனமாக நரித்தனமாக போட்ட திட்டமானது தூள் தூளா இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன திட்டம் அதை முழுமையா பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். சீனா எப்பொழுதும் சரி நேர்மறையாக சிந்திச்சு அதன் மூலமாக முன்னேற வேண்டும் என்று எப்பொழுதும் நினைத்ததே கிடையாது. ஒண்ணு, நாட்டை பிடித்து முன்னேறும், அப்படி இல்லை என்றால் பக்கத்தில் இருக்க நாடுகளை சேர்த்து கொண்டு தன் நாட்டினுடைய பலத்தை அதிகரிக்கும், அப்படி இல்லைன்னா பிற நாட்டினுடைய பொருளாதாரத்தை வீழ்த்தி அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆளுமை நிலைநிறுத்தும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கா சீனாவுடைய எல்லா திட்டங்களும் தோல்வி அடைஞ்சு போச்சுன்னா அதனுடைய ஊடகத்தை எல்லாம் வெளிநாட்டில் கொண்டு போய் சேர்த்து அந்த ஊடகங்கள் சீனா பற்றி மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி அந்த ஊடகங்கள் சீனாவுக்கு தொழில் வளமை கொண்டு வந்து சேர்க்கின்ற மாதிரி நயவஞ்சக நரி திட்டங்களை பண்ணும். அப்படியாப்பட்ட ஒரு திட்டம் தான் பாத்தீங்கன்னா இந்த போல்டன் ரோடு திட்டம். அதாவது தர வழியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீர் வழியாக இருந்தாலும் சரி, ஒரு பாதையை உருவாக்கி அந்த பாதை வழியாக சீனாவில் உற்பத்தி ஆகின்ற எல்லா குப்பைகளும் பிற நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, தான் தயாரிக்கின்ற ஆயுதம் உலகத்தையே வீழ்த்தக்கூடிய வல்லமை கொண்டது என்று பொய் சொல்லி தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் பிற நாட்டுக்கு விற்பதற்காக ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் இந்த போல்டன் ரோடு திட்டத்தை நிறைவேற்றுச்சு. இந்த கொரோனா பாதிப்பின் காரணமாக என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா சீனா வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாம படு தோல்வி அடைஞ்சது. கிட்டத்தட்ட 40 விழுக்காடு முழு தோல்வி அடைஞ்சு போயிடுச்சு. இன்னும் பகுதி நேரம் 40 விழுக்காடு பகுதி நேரமாக தோல்வி அடைஞ்சு போச்சு. அது பகுதி நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா வேலையாட்கள் கிடையாது, நிதி இல்லாத பிரச்சனை, அதோடு அந்த நாடு ஒத்துழைக்காமை, இந்த மாதிரி பகுதி பகுதியாக ஒரு 40 விழுக்காடு அந்த போல்டன் ரோடு திட்டம் பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சு போச்சு. முழுமையாக 40 விழுக்காடு, இப்போ 80 விழுக்காடு உலகத்தையே சீனா வழியாக இணைத்து விட வேண்டும் என்று இந்த போல்டன் மிகப்பெரிய ரோடு போட்டாங்க இல்லையா, அந்த திட்டமே தோல்வி அடைஞ்சு இன்னைக்கு சீனானது தலையில கை வச்சுட்டு. பல நாடுகளும் பாத்தீங்கன்னா ஐயோ இங்க இருக்கிற இயற்கை வளங்களை அழித்து, விவசாய நிலங்களை அழித்து, இங்க இருக்கிற மலைகளை அழித்து, இங்க இருக்கிற ஆறுகளை அழித்து, எல்லாவிதையும் அழித்து விட்டு சீனா ரோடு போட்டு நம்முடைய வளங்களை திருடி செல்ல பார்க்கிறது என்று பல நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிச்சன. இதுல கென்யாவில் ஒரு துறைமுகம் அமைப்பதற்காக சீனா ஒப்பந்தம் ஆச்சு. அந்த சீனாவும் பார்த்தா எனக்கு துறைமுகம் வரா ஒரு மண்ணாங்கட்டி வேணாமப்பா, நீ இப்போ உன்னுடைய நரித்தம் எனக்கு தெரியும் என்று அந்த திட்டத்தையும் கேன்சல் பண்ணியாச்சு. இந்த போல்டன் இந்த திட்டமானது ஜிபிங் 2003 ஆட்சிக்கு வந்தார் இல்லையா சீனா அதிபர், அன்னைக்கிலிருந்தே பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 1000 கோடி சீனா யுன் வந்து யுவாங்க வந்து செலவு செஞ்சார். அப்படி செலவு செஞ்சும் பாத்தீங்கன்னா அந்த திட்டம் நிறைவேறவே இல்லை. 20 விழுக்காடு தான் நிறைவேறி இருக்குது. இந்த பல கோடி ரூபாய் இந்த திட்டமானது சீனாவில் கொரோனாவால் பொருளாதார பேரிழப்பு நடந்திருக்கு. இந்த சமயத்துல இந்த திட்டமும் பெயிலானதுனால இன்னும் வந்து அங்க இருக்கின்ற அதிபருக்கு, சீன அதிபருக்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்குது. தலையை சுரிஞ்சிட்டு இருக்காது, என்ன பண்ணலாம் ஒண்ணுமே தெரியலையே அப்படின்ட்டு. இப்ப அந்த ரோடு எந்த பக்கம் போகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய காஷ்மீர்ல ஆசாத் காஷ்மீர் என்று பாகிஸ்தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கின்ற ஆக்கிரமிச்சு இருக்கின்ற அந்த ரோடு வழியா பாகிஸ்தான் வழியா அந்த மாதிரி ஒரு ரோடு போகுது. அதுக்காக தான் இப்போ நம்மளுக்கு வந்து லடாக்ல பிரச்சனையும் கொடுத்துருக்கு. இப்படி பல விதத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த போல்டன் ரோடு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா மண்ணை கவி இருக்குது. என்ன செய்யறது என்று தெரியாமல் வந்து சீனா தவித்து கொண்டிருக்குது. இப்ப சீனா வந்து ஒரு நயவஞ்சகமான ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திருக்குது. நாங்க வந்து எங்க பகுதிக்கு உட்பட்ட இடத்துல எல்லாம் நாங்க ரோடு போட்டுக்கிறோம், நீங்க பாத்தீங்கன்னா இந்த போல்டன் ரோடு திட்டத்தை உங்க மக்களை சமாதானப்படுத்தி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோட்டை வந்து விரிவாக்கம் பண்ணுங்க, அதற்கான நிதி மட்டும் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடுகளை சமாதானப்படுத்திருக்கு. இப்ப இதுல ஒரு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரோட போட்டு சீனாவுக்கு நாட்டையே விற்க போறீங்க, அதனால ஆசியாவிலிருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் இருக்கின்ற எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா அந்த ரோட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. அதனால மொத்த பேருக்கும் நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தந்த நாடுகளுக்கு கடன் கொடுக்கிற மாதிரி கடன் கொடுத்து அந்த திட்டத்தையும் நிறைவேற்றி அந்த முழு ரோடும் கடனை கட்ட முடியாத பொழுது சீனா தன்னை வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஆனா இந்த திட்டம் இப்பொழுதும் சரி அந்தந்த நாடுகள் எல்லாம் பார்த்து எப்பா எங்களுக்கு வேணாம் கொரோனா பாதிப்பு முடியட்டும் அதற்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தையே கை கழுவி விட்டுருக்கு. இப்ப சீனா வந்து மெல்லனமா முழுங்கலாமா என்னன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கு. இந்த தகவல் பாத்தீங்கன்னா சீனாவினுடைய தி மார்னிங் போஸ்ட் என்ற சீனாவில் வெளியாகின்ற
அதாவது பொருளாதாரத்தை முன்னிறுத்தி வருகின்ற நாளேடு வெளியிட்டிருக்குது. இந்த உலக பொருளாதாரம் நிதியத்தை கவனிக்கின்ற சீனாவினுடைய அமைப்பில் இருக்கின்ற அதிகாரிகளை மேற்கோள் காட்டி த மார்னிங் போஸ்ட் என்ற நாளிதழ் வந்து சீனாவுடைய இந்த திட்டம் பெயிலானதை பத்தி போட்டிருக்குது. இதை பற்றி சீன அதிகாரிகளும் சீன அதிபரும் உரையாடி மேற்கொண்டு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு செஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் லாஸ் ஆன பல கோடிகள் ஜிபிங்குக்கு கனவை தூள் தூளா இருக்குது. எப்படியாவது ஒன்னு இந்த ரோட்டை போட்டுட்டுனா மொத்த பொருளையும் நம்ம எத்தனை கொண்டு போய் குவிச்சு உலகத்திற்கிற எல்லா நாடுகளையும் நம்ம கீழே கொண்டு வந்து நம்ம பணம் தான் இனி உலகமே செல்லும், அமெரிக்கா டாலர்லாம் எந்த விதத்திலும் செல்லாது என்று ஒரு மாயை, அதாவது பொருளாதாரத்தில் வளமிக்க நாடு சீனா தான் அப்படின்னு ஒரு பொருளாதார மாயையை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டிருந்தது. அந்த எண்ணமானது இந்த போல்டன் ரோடு தோல்வி அடைந்திருந்த திட்டத்தில் இருந்து நிச்சயமாக சீனாவுடைய கனவு தகர்ந்திருக்கிறது. இந்த ரோட்டை ஆரம்பத்திலேயே இந்தியாவானது தடுத்து நிறுத்தியிருக்கிறது. நீங்க போடவே கூடாது, ஆசாத் காஷ்மீர் என்பது எங்களுடைய நிலம் அப்படின்னு தடுத்து இருக்கிறது. அதனுடைய வெறியும் வச்சுட்டு தான் பாத்தீங்கன்னா லடாக்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் சீனாக்காரன். என்னைக்கா இருந்தாலும் நயவஞ்சக நரித்தனத்தை உடக்கி அடக்க போறது இந்தியா தான் என்பதில் உறுதி கொள்வோம். மீண்டும் நல்ல செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.